அப்பா ஃபோன் அப்பா தேடுறதுக்குள்ள டக்குன்னு நம்ம சுப்பிரமணி பேசிட்டு போயிடணும் சுப்ரமணி பாவம் நான் ஃபோன் பண்ணுவேன் கண்டிப்பா வெயிட் பண்ணிட்டே இருப்பான் சுப்ரமணி எடு ஃபோனை எடே சுப்ரமணி ஹலோ யாரு சுப்ரமணி சுப்பிரமணி நான் சுருதி பேசுறேன் யாரும் தெரியல உங்களுக்கு நீ குரல் குரல் நீ மறந்துட்டியா பாட்டியா சுப்ரமணி இது வந்து எங்க அப்பாவோட ஃபோன் எங்க அப்பா நம்பர் சரியா எங்க அப்பா இன்னைக்கு கொஞ்ச நேரத்துக்கு நான் டக்கனா கொண்டு போய் ஃபோன் வச்சறனும் உனக்கு ஃபோன் வந்தேன் சுப்ரமணி அது என்ன தெரியுமா நல்லா இருக்கியா உடம்பி எப்படி உனக்கு நல்லா கேக்கணும் சொல்லு சுப்ரமணி என்ன என்ன விஷயம் ஆனா அட்ரஸ்

நடக்குமோ ஏது நடக்குமோன்னு எனக்கு ரொம்ப பயமா இருக்கு யார் என்ன தான் கூத்தாடினாலும் என்னோடய அப்பா அம்மா கண்டிப்பாக ஒத்துக்கவே மாட்டாங்க பார்ப்போமா சரி சரி எங்க அப்பா என்னோட போன் கேட்டு வராங்களையும் நான் கொண்டு போய் ஃபோனை வைக்கணும் எங்க ஏரியா பேர் மெயின் சிட்டி வந்து என்ன தெரியுமா சொல்லு அட்ரஸ் சொல்லு மெயின் ஊர் பத்தி சொன்னா இப்படி ஃபுல்லாவே சொல்லு பின்ன ஏன் சுப்ரமணி இப்படி பண்றேன் சரி வரதா என்னதான் கூத்தாடினாலும் என்னோட அப்பா அம்மா கண்டிப்பா ஒத்துக்கவே மாட்டாங்க பாப்போமா சரி சரி எங்க அப்பா என்ன போன் கேட்டு வராங்களையும் நான் கொண்டு போய் போனை வைக்கணும் எங்க ஏரியா பேரு மெயின் சிட்டி வந்து என்ன தெரியுமா ஆ சொன்னது புரிஞ்சுச்சா அண்ணா வேற எங்க வீட்டை பார்த்துட்டு என்ன சொல்ல வராரோ தெரியல எனக்கு ரொம்பவே பயமா இருக்கு எங்க அக்கா வராங்களா யார் யார் வரீங்க இல்ல சுருதி நானும் அண்ணா மட்டும் தான் வரோம் சரி வை உங்க அப்பா கிட்ட மாட்டிக்கிட்டாத கரெக்ட்டா ஃபோன் வச்சிரு ஆ ஆமா நான் இப்போ மட்டும் வச்சிருவேன் சரி பாய் வைக்கிறேன் ஐயோ பயமா இருக்கே இந்த சுப்பிரமணியன் இப்படி சொல்றான் வீட்டுக்கு வந்துட்டு எது ரொம்ப பெரிய ப்ராப்ளம் ஆயிடுச்சுனா நினைக்க இல்ல கஷ்டமா இருக்கே பார்க்கலாம் என்னதான் நடக்குதுன்னு பாப்போம் நாமளும் அப்பா வாரத்துக்குள்ள மொபைல் கொண்டு போய் வச்சிரணும் தேர்னாங்க யார்கிட்ட பேசணும் என்ன பேசணும் அது ஒரு பெரிய பிரச்சனை ஆயிடும் புதுசா

അവിടെ പോവർ എങ്ങേ പോണാനാണ് സ്കേല தூக்கி കൊണ്ടുവരവിയാ അവന്റേ என்ன சொல்லிட்டு നിൽക്കടാ എല്ലാം അവനക്ക് അറിയാം അവങ്കிட்ட சொன்ன வேளைയേ മടങ്ങി போய் സമേൽ കട്ട് பக்கത്തിൽ നിന്ന് ഈ பக்கம் வந்தാ മുണ്ടിറ്റി ചാവി போறேன் போறേ പോരെ കുണ്ട് സ്കേല തലയില നട പോവmodium ഓട് ഓട് എങ്ങിടദാൻ தூக்கி കൊണ്ടുവരവരോ తెలియലന്ന manusia എപ്പോഴും बार കണ്ണുക്ക് മുന്നാ தூக்கி നിർത്തിയിടறாரு

ஆமா 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 ரொம்ப ரொம்ப நல்லதே பாத்துக்கங்க இவங்க அப்படி அம்மா சரி சரி பொண்ணு நல்ல பிள்ளையா ஐயோ இந்த பொண்ணு கிடைக்கிறதுக்கு நீங்க கொடுத்து வச்சிருக்கணும் பாத்துக்கங்க அப்படிப்பட்ட அருமையான பிள்ளை ஆ வாங்க வாங்க கூட்டிட்டு வாங்க மாப்ள கிட்ட வரலாம் வாங்க கொஞ்சம் வேல ஏறணும் இன்னும் உட்காருங்க பொண்ணு கூட்டியாரே ஆ சரி சீக்கிரமா கூட்டியாங்க மாப்ள நீங்க தான தம்பி ஆமா நானே தான் கூட்டியாங்க கூட்டியாங்க ஐயோ சுப்பிரமணி எப்போ வருவான்னு தெரியல எப்படா வருவான்னு இருக்கு பாத்தி எவ்வளவு நாள் ஆகுது நேத்து பாட்டி ஹாஸ்பிடல்ல ஹாஸ்பிட்டல் இருந்தாலும் சரி எதுவும் பார்க்கல போயிட்டு பேசிட்டு வந்துட்டேன் வீட்டில் என்ன நடக்க போகுது யாரும் நடக்க போகுதுன்னு அதை ரொம்ப பயமா இருக்கு பெரிய கலவர பிரச்சனை தான் ஆகிடுதோ என்னமோன்னு ஏய் இங்க என்ன பண்ற ஏமா வீட்டில் தானே நிக்கிறேன் இங்க என்ன பண்றேன்னா நம்ம வீட்டில் நான் நிக்க கூடாதா நீ நில்லை நிற்காம போ மாப்பிள்ளைக்காரோ வந்திருக்காவ உங்க அப்பா கூட்டியா இருந்திருக்காரு பார்த்துக்க வா டக்குன்னு வந்து கிளம்பு என்ன மாப்பிள்ளை என்னால உன்கிட்ட என்னடி சொல்லிட்டு இருந்தோம் ஆ என்ன சொல்லிட்டு இருந்தோம் மாப்பிள்ளை கூட ரெண்டு நாள் மாப்பிள்ளை பார்த்துட்டு இருக்கவ எப்பவுமே நான் வரவே வந்தேன்னு சொல்லிட்டு இருந்தோம் உன்கிட்ட சொல்லிட்டு வர ஒழுங்கு மரியாதை வந்து காலமி சாலை கட்டி நில்லு சரியா சொன்னதுல விழுந்தத காதுல ஹ போமா நான் வர முடியாது அவங்கள வேணா வீட்டு பாத்துட்டு போ சொல்லு வீட்டு பாக்குறதுக்காக இவ்ளோ தூரத்துல இருந்து வந்தவ ஒழுங்கு மரியாதை உள்ள வா சரியா உன கூட்டிட்டு வரேன்னு சொல்லிட்டு வந்திருக்கேன் மாப்பிள்ளை வந்து பாரு எப்படி இருக்கானே மட்டும் ஐ எப்படி மாப்பிள்ளை வந்து பரவாலமா ஏமா அப்படி பண்றீங்க

எவனோ வந்து உட்காந்துருக்கானா அதுக்கு போய் வேற நான் நிக்கணுமா ஏய் சுருதி வாடி சொல்லிட்டே இருக்கல வரேம்மா ஐயோ கடவுளே கடவுளே நீ தான் பாக்க அப்பாத்துறோம் முருகா தான் ஆ இந்த என் பொண்ணு வந்துடா மாப்ள பாருங்க இந்த என் பொண்ணு ம் பொண்ணு நல்லா இருக்கு மா உனக்கு பிடிச்சிருக்கா இந்த பொண்ணை யாரும் பிடிக்கலன்னு சொல்வாங்களாடா மகாலட்சுமி மாதிரி இருக்கா எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்குடா அப்புறம் என்ன எங்கள் அம்மாவே பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டாங்க எனக்கும் ரொம்ப பிடிச்சிருக்கு உங்கள் பொண்ணுக்கு பிடிச்சிருக்கான்னு கேளுங்க ஐயோ மாப்பிள்ள உங்களுக்கு பிடிச்சா சரி என் பொண்ணுக்கு அதெல்லாம் பிடிக்கும் அவகிட்ட என்னத்தை கேட்டுட்டு நாங்கள் சொன்ன பேச்சை மீறவே மாட்டா அப்படியா அவ்வளோ அருமையான பிள்ளையோ பரவாயில்லையா அம்மா மாப்பிள்ள என்னப்பா படிச்சிருக்காரு நானா நான் ரெண்டு டிராக்டர் வச்சுருக்கேன் ஒரு ஜேசிபி வச்சுருக்கேன் நாலு லாரி வச்சுருக்கேன் எல்லாத்தையும் நான் தான் மெயின்டெனன்ஸ் பண்ணுறேன் என்ன லாரி டிராக்டரா பா என்னப்பா இது நீங்க என்ன படிச்சிருக்கீங்க நான் என்ன படிச்சி ஐடி கம்பெனில வர்க் பண்ணே தெரியுமா நான் எனக்கு இந்த பையனா ஸ்ருதி உள்ள போ பா சொல்லுங்கப்பா பா பொண்ணு ஐடி கம்பெனில வேலை பத்திருக்கா ஐயோ நான் சாதாரண மாப்ள அதெல்லாம் எங்களுக்கு ஒரு பிரச்சனை இல்ல நீங்க சாதாரணமா நீங்க தான் அவ்வளவு பெரிய பணக்காரங்களாச்சு அது இதுன்னு வச்சிருக்கீங்கல்ல அதெல்லாம் எங்களுக்கு ஒரு பிரச்சனை இல்ல மாப்ள பொண்ணுக்கு பிடிச்சிருந்தா சரி மாப்ளைக்கு பிடிச்சிருக்கல அப்புறம் என்ன சுருதி நீ உள்ள போ

உடனே எப்படிங்க சரி ஒரு ஒரு மாசம் கூட வச்சுக்கிடுங்க ஆ ஒரு மாசம் பரவாயில்ல ஆனால் என்ன உங்க பொண்ணு ஐடி கம்பெனி அப்படி இப்படிங்கிறா நான் சும்மா சாதாரண வேலை விவசாயி தான் ஏழைன்னு சொல்ல முடியாது எல்லா வசதியும் இருக்கு இருந்தாலும் ஒரு தான் பார்த்துக்கிடுங்க ஐயோ மாப்பிள அவ சும்மா கேள்வி கேட்டுட்டு இருக்கறா அவ்வளோதான் இப்போ அவள் வேலைக்கு போகல வீட்டில் தான் இருக்கா என்ன படிக்க வச்சுட்டு நல்ல அதான் ஒவ்வொரு துமுரு அவ்ளோதான் மா எனக்கு இந்த பிள்ளை தான் பிடிச்சிருக்கு கேட்டினா இதை தான் கட்டுன்னு பார்த்துக்கிடுங்க ஏதோ உன் விருப்பம் பா தம்பி சரிங்க நாங்கள் போயிட்டு தகவல் சொல்கிறோம் எப்போ நிச்சயதார்த்தம் வச்சுக்கலான்னு சரிங்கய்யா நாங்கள் அப்போ வரோம் கரெக்டாக பொண்ணுக்கு இந்த பூவை கொடுத்துருங்க மறந்துடாதீங்க பொண்ணுக்கு வச்சுக்க சொல்லிடுங்க ஐயோ எதுவுமே சாப்பிடாமையா கோமதி வா இவங்களுக்கு காப்பி கொடுப்போம் எல்லா பக்கமும் அவங்க பொண்ணு தனக்க கொடுக்கும் நாம கொடுக்கணுமா பரவாயில்ல யாருக்கு விட்டா என்ன வா இல்லை எங்களுக்கு வேண்டாம் நாங்கள் நிச்சயம் அண்ணா சாப்பிட்டுக்கிடுறோம் ஆமாம் அன்றைக்கே சாப்பிட்டுக்கரலாம் பின்ன, நாங்கள் போயிட்டு வரோம் ஆ சரிங்க மாப்பிள்ள